டிடெக்டிவ் கானன் சீரீஸ்லயே நம்ம கானனுக்கு அடுத்தபடியா பெரும்பாலான நபர்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஐயுமி தான். ஐயுமியோட ஃபுல் நேம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஐயுமி யோஷிடா. சோ அவங்களோட ஏஜ் வந்து 7. அவங்க வந்து டைட்டன் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. சோ நம்ம ஐயுமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜென்டா, மிச்சுகி, ஹைபரா, அப்புறம் நம்ம கானன். சோ கானனோட ஒரு பயங்கரமான கிரஷா ஐயுமி இருப்பாங்க. சோ கானன் வந்து கேஸ சால்வ் பண்ற விதம், நம்ம கானனோட திறமைகள், அவனோட பேச்சு வழக்கு, அது எல்லாமே வந்து நம்ம ஐயுமியை வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் நம்ம ஐயுமியை இன்னொரு நம்பரும் வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அது யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஐயுமியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க மிச்சுகி தான். ஆனா மிச்சுகி வந்து தன்னோட காதல வந்து ஐயுமி கிட்ட கடைசி வரையும் சொல்லியிருக்கவே மாட்டாரு. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஐயுமி வந்து டிடெக்டிவ் பாய்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெம்பரா இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஏகப்பட்ட சஜஷன், ஏகப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அந்த டிடெக்டிவ் பாய்ஸ் வந்து இன்னும் ஒரு படி மேல கொண்டு போயிருப்பாங்க. சோ நம்ம கானனை வந்து நம்ம ஐயுமி வந்து ஒன் சைடா லவ் பண்றனால நம்ம கானன் கூட யாரு பேசினாலும் நம்ம ஐயுமிக்கு வந்து பயங்கரமா கோவம் ஆயிடும். சோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம ராணா இருந்தாலும் சரி, நம்ம ஹைபரா இருந்தாலும் சரி, கானன் கூட சிரிச்சு பேசினா நம்ம ஐயுமி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவா. சோ உண்மையிலேயே ஐயுமின்ற கேரக்டர் வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டர்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு ஐயுமி பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் போடுங்க.